ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 3 types of tapioca dosa எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு வச்சு 3 விதமாக எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேஸ் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேஸ் பேட்டர் ப்ரிப்ரேஷனுக்கு நமக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg மரவள்ளி கிழங்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபைன் பேட்டராக மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பைசி தோசை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மாவு அரைச்சி வச்சுருக்கிறது, ரெண்டு ட்ரை சில்லி, கருவேப்பிலை, பூண்டு, ஆனியன், ஃபெனல் சீட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 4 scoops ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசி தோசை செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் நான் தோசை மாதிரி ஊற்றிக்கிறேன். இதில் நீங்கள் கீ இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணி இந்த தோசையை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒரு கரண்டி வந்து நீங்கள் இட்லி மாவு சேர்த்துக்கலாம். அதில் நான் எதுவும் சேர்க்கல, எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இப்படியே எடுத்துக்கிட்டேன். ஒரு லிட் வச்சு மூடி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்பைசி தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்வீட் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேட்டர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர், கிரேட் பண்ணி வச்சுருக்க கோகோனட், ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர், தேங்காய் தூவி வச்சுருக்கிறது, அதுலேயே பேட்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தோசை வரும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வராது. இதையும் ஊற்றிக்கலாம் பேனில். இதுக்கு கீ விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதையும் லிட் வச்சு மூடிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். தேர்ட் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு ரெஃப்ரெஷிங் தோசை. பேட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மின்ட்டு எல்லாமே எடுத்திருக்கேன். ஆனியன், கொஞ்சோண்டு ஜிஞ்சர், சீரகம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் ஃபைனாக நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடயே பேட்டரியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல் பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயும் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற்றிட்டு நீங்கள் இது மேலேயும் ஆனியன் வந்து ஊத்தப்ப மாதிரி போட்டு சர்வ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். பட் நான் பேட்டர்லேயே ஆட் பண்ணிட்டேன். லிட் வச்சு மூடி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் தோசை ரெடி. 3 types of dosa எப்படி பண்ணுறதுன்னு நான் மரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை கலர் தோசை, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக வச்சுக்கோங்க. ஜாலியாக சமைங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.